ஜெயிலரை முந்திய வாரிசு. என்னையா சொல்ற, உண்மையா தான் சொல்றியா, லியோ கூட வராம வாரிசு வந்திருக்கே அப்படின்ற கேள்வியோட இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா அதுக்கு பதில் இருக்கு. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. 2023 முடிய போகுது. வருஷ கடைசியில் இந்த வருஷத்தில் ஒரு படம் எவ்வளோ நாள் ஓடி இருக்கு, எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வச்சு ஒவ்வொரு திரையரங்குகள்லையும் எந்த படம் நம்பர் ஒன், எது நம்பர் டூன்னு ஒரு டாப் 10 லிஸ்ட் வெளியிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தியேட்டர் கூடுவாஞ்சேரியில் இருக்கு, அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டியலில் தளபதி விஜய் நடித்த வாரிசு படம் அதிக நாட்கள் ஓடியதுனால முதலிடம் பிடிச்சிருக்கு. இரண்டாவது இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் திரைப்படமும், மூன்றாவது இடத்துல தளபதி விஜயனுடைய லியோ திரைப்படமும் இருக்கு. இந்த டாப் 10ல இரண்டு படங்கள் தளபதி விஜயனுடைய படங்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு அடுத்தபடியா நான்காவது இடத்துல தனுஷினுடைய வாத்தியும், ஐந்தாவது இடத்துல சூரி நடித்த வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான விடுதலை படமும் இடம்பெற்றிருக்கு. இந்த வருஷத்தில் குறைந்த பட்ஜெட்டில் எடுத்து பெரிய அளவுக்கு வருமானம் ஈட்டி தந்த படமான போர் தொழில் படமும் இந்த லிஸ்ட்ல ஆறாவது இடம் பிடிச்சிருக்கு. ஏழாவது இடத்துல மணிரத்னம் இயக்கத்துல ஒரு மல்டி ஸ்டாரர் படமா வெளியான PS2வும், எட்டாவது இடத்துல சந்தானத்தின் நடிப்பில் வெளியான டிடி ரிட்டர்ன்ஸும், ஒன்பதாவது இடத்துல தல அஜித் நடிப்பில் வெளியான துணிவு படமும் இருக்கு. பத்தாவது இடத்துல உதயநிதி ஸ்டாலின், வடிவேலு உள்ளிட்டவர்கள் நடித்து மாரி செல்வராஜ் இயக்கிய மாமன்னன் திரைப்படம் இடம்பெற்றிருக்கு.